வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அது கூட ஒரு ரெண்டு துண்டு பட்டை அப்புறமா நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்துக்கறியை சேர்த்துக்கரலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அப்புறம் நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா அது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அதனால் நீங்கள் வந்து ட்ரையாகவே அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்கள் நான் தண்ணி எதுவும் சேர்க்காமலே லைட்டாக அதில் மட்டன்லேருந்து தண்ணி வந்திருக்கு இப்போ நல்லா நமக்கு ட்ரையாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தண்ணியெல்லாம் வத்தட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி தண்ணியாயிரக்கூடாது இப்போ இது கூட நான் சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம பைண்டிங்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா கோலா உருண்டையும் இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு உருண்டைகளையாக போட்டு பொரிச்சுற வேண்டியதான் நல்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு மட்டன் வேக வச்சுருக்கோம் அதனால் குயிக்காக வெந்துடும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ